இன்றைக்கு உடன்படிக்கையின் சிநேகிதத்தை குறித்து நாங்கள் ஆராய போகிறோம். த ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் த கவனன்ட். ஃப்ரெண்ட், சிநேகிதன். உலகத்திலே இன்றைக்கு சிநேகிதன் அல்லது எல்லாருக்கும் அந்த ஆங்கில சொல் தெரியும், friend. He is my friend, she is my friend. இப்படி அவர் என் சிநேகிதன், இவர் என் சிநேகிதி அப்படி என்று சொல்றது ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு சொல்லாக வந்துவிட்டது. எங்களது பாஷையிலே சொல்ல போனால் அந்த சொல்லுக்கு உப்பும் இல்லை புளியும் இல்லை, ஒருவித அர்த்தமே கிடையாது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலே, தேவனுடைய வார்த்தை, உடன்படிக்கை வார்த்தையுள்ள இந்த புத்தகத்திலே ஃப்ரெண்ட், சிநேகிதன் என்று சொன்னால் அது ஒரு மிகவும் ஆழமான, பாரதூரமான ஒரு சொல். உலகம் கணிக்கிற பிரகாரம் அல்ல. சும்மா ஒருவரை ஃப்ரெண்ட் என்று நாங்கள் சொல்ல முடியாது, இவரின் சிநேகிதன் என்று சொல்ல முடியாது. ஆனால் உலகம் இன்றைக்கு அந்த சொல்லை தொடர்பாக அடிக்கடி பாவித்து வருகிறதுனாலே அந்த சொல்லுக்கு அர்த்தமே இல்லை, அந்த சொல்லுக்கு பெருமதி இல்லை. தேவனுடைய வார்த்தையின்படி ஃப்ரெண்ட் என்று சொல்லும் பொழுது யார் உண்மையான ஃப்ரெண்ட், சிநேகிதன்? உடன்படிக்கை பண்ணிக்கொண்டவர்களே சிநேகிதர்கள். உண்மையான சிநேகிதன் உடன்படிக்கை பண்ணிக் கொள்ளுகிறார். உடன்படிக்கை பண்ணாதவர்கள் சிநேகிதர்கள் அல்ல. நாங்கள் சும்மா சொல்லுகிறோம், So and so is my friend. தாவீதும் ஜோனத்தானும் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசித்தார்கள். முதலாம் சாமுவேல் 18 அதிகாரத்திலே மிகவும் நேசித்தார்கள். ஆனால் நேசித்தது மட்டுமல்ல, அந்த முதலாம் சாமுவேல் 18:3 ஜோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல நேசித்ததனால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள். So who is a true friend? Those who make covenant with each other. உடன்படிக்கையினாலே தான் உண்மையாகவே சிநேகிதன் என்ற சொல் சொல்லக்கூடியதாயிருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த நாட்களுக்குள்ளே பேசப்படும் சிநேகிதன், சிநேகிதர், இஸ் மை ஃப்ரெண்ட், சோ அண்ட் சோ இஸ் மை ஃப்ரெண்ட், சோ அண்ட் சோ இஸ் மை டாடிஸ் ஃப்ரெண்ட், என் தாப்பனாரின் சிநேகிதன். நோ 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 நோ, அர்த்தம் இல்லாதது. உண்மையான சிநேகிதன் உடன்படிக்கை பண்ணிக் கொள்ளுகிறான். அந்த 20:17 ஜோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினாலே பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை நேசித்தது போல அவனை சிநேகித்தான். ஆணையிடுவது உடன்படிக்கையிலே, உடன்படிக்கையிலே வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, அங்கே ஆணையிடுதல் இருக்கிறது, ரத்தம் சிந்துதல் இருக்கிறது. இருவர் உடன்படிக்கை பண்ணிக் கொள்ளும் பொழுது அவர்கள் தங்கள் கரத்திலே அல்லது வலது கரத்திலே அநேகமாக வெட்டுவார்கள். ஒரு இடத்திலே சிறிதான ஒரு கிளியல் ஒன்று ஏற்படுத்தி அந்த இரத்தத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு அவரும் அந்த இரத்தத்தை போட்டு இருவரும் கொஞ்சம் கொஞ்சம் அதிலே குடிப்பார்கள். இது முன்பு இருந்த காலத்திலே தொடர்ந்து நடந்து இப்பொழுதும் பல இடங்களிலே இது நடக்கிறது. உடன்படிக்கையின் மூலமாகத்தான் அந்த சொல் ஃப்ரெண்ட் என்ற சொல் வந்தது. நீதிமொழிகள் 27 பாருங்கள், இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்பதை கவனிப்போம். 27:6, சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். உடன்படிக்கையின் மூலமாக அல்லது உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லும் விதமாக யூதாஸ் ஃப்ரெண்டாக இருந்தான். ஆனால் இயேசுவின் ஊழியம் முடியும் நேரம் வந்ததும் அவரண்டி அவன் வந்து முத்தமிடுகிறான். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு 27
You betray the Son of Man with a kiss. நீ மனுஷகுமாரனை முத்தமிட்டா காட்டி கொடுக்கிறாய் என் நண்பனே என்று சொன்னார். ஃப்ரெண்ட், அந்த வேளையிலும் உடன்படிக்கையை மீறினான். உடன்படிக்கையை மீறினால் மரணம் உண்டாகலாம். அதே பிரகாரமாக அவன் மறித்தான். முதலாம் அதிகாரம் ரோமர் புத்தகத்திலே தேவன் உடன்படிக்கையை மீறுகிறவர்கள் இருப்பார்கள் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. உணர்வில்லாதவர்களாய் உடன்படிக்கையை மீறுகிறவர்களாய், அதோ பார்த்தீர்களா? ரோமர் முதலாம் அதிகாரம் 31 Marriage is a covenant they make with each other. திருமணம் ஒரு உடன்படிக்கை. அதிலே நிச்சயமாக அந்த உடன்படிக்கையின் அடிப்படையை அவர்கள் அறிந்திருந்தால், ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கும் அந்த வாக்குத்தத்தை அறிந்திருந்தால், ஒருவருக்கு ஒருவர் மிகுந்த இணைக்கப்பட்ட இனியில் என்ற சிநேகிதர்களாக இருக்கலாம். ஆனால் உடன்படிக்கை உடைக்கப்படுகிறதுனாலே இன்றைக்கு எத்தனையோ விவாகரத்துக்களும் பிரிவுகளும் ஏற்படுகிறது. அதான் இங்கே போடப்பட்டிருக்கிறது ரோமர் முதலாம் அதிகாரம். உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் 31 யூதாஸ் உடன்படிக்கையை மீறினான். சோ இந்த சிநேகிதன் என்ற சொல் உடன்படிக்கையில் மட்டும்தான் கூறலாம். இன்றைக்கு நான் உன்னிடத்திலே கேள்வி கேட்கட்டும், உனக்கு நிஜமாக ஒரு நண்பன் உண்டா அல்லது ஒரு சிநேகிதி உண்டா உனக்கு? Do you have a friend? யோசித்து பார். உன் வாழ்க்கையிலே உனக்கு ஒரு சிநேகிதனாவது சிநேகிதியாவது உண்டா? I am not talking about boyfriend and girlfriend. அது அநேகமாக வேறு வேறு உணர்ச்சி தூண்டப்பட்டு அது கூட வரும் அந்த இணைப்புகள். I am talking about real covenant friend. உடன்படிக்கை பண்ணிய ஒரு சிநேகிதன், ஒரு சிநேகிதி உனக்கு வாழ்க்கையில் இருக்கிறதா? வாழ்விலும் தாழ்விலும் நெருக்கச்சிலும் துன்பச்சிலும் சகலச்சிலும் உன்னோடு கூட இருக்கத்தக்கதாக, தாங்கத்தக்கதாக, உன்னை கண்டாக்ட் பண்ணத்தக்கதாக, உன்னை உற்சாகப்படுத்தத்தக்கதாக, உன்னை கண்டிக்கத்தக்கதாக, அதை நாங்கள் வாசித்தோம். சிநேகிதனுடைய அடிகள் நல்லது. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் 27:6 நீதிமதிகள், அவைகள் உண்மையானவைகள். சத்துருவிடம் முற்றமோ வஞ்சனை உள்ளது. நீதிமொழிகள் 17:17 பாருங்கள். நீதிமொழிகள் 17:17 சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். சிநேகிதன் எல்லா வேளைகளிலும் சிநேகிப்பான். A friend will love at all times. Do you have a friend? அப்படி ஒரு சிநேகிதன் உண்டா? அப்படியும் ஒரு சிநேகிதி உண்டா? அநேக மாணவர்களை பார்க்கலாம், அந்த மாதிரி நேரத்திலே, நெருக்கமான நேரத்திலே சிநேகிதர் எனப்பட்டவர்கள் போய் ஓடி ஒளிந்து விடுவார்கள். அவர் உண்மையான நண்பர்கள் அல்ல. ஒரு பிரச்சனை ஒன்று ஓடி போய் ஒளிந்து விடுகிறார்கள். இந்த முடிவு காலத்திலே மிக கவனமாயிரு. ஏனென்று கேட்டால், ஆண்டவர் இயேசுவுக்காக விசுவாச போராட்டம் நாங்கள் நடத்தும் நேரத்திலே அநேகம் பேராலே நீ கைவிடப்படுவாய், காட்டி கொடுக்கப்படுவாய். அதாவது இவர் அந்த அப்படித்தான், இவர் அப்படித்தான், அவரை பிடியுங்கள். லூகா 21:16 வசனத்திலே இயேசு இவ்வளவுமாய் சொன்னார், பெற்றாராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் இன ஜனங்கள்
சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். Did you see that? Friends will betray you. உடன்படிக்கை பண்ணினவர்கள் உன்னை கைவிடுவார்கள். அப்படிப்பட்டதான நேரம் வரும். ஆகையால் யார் உன்னுடைய நண்பன்? ஆராய்ந்து பார். Do you have a close best friend? அநேகமான தடவைகளிலே நான் இப்பொழுது என்னுடைய கணிப்பு என்னென்று கேட்டால், அநேக பேருக்கு இல்லை, அநேகம் பேருக்கு உண்மையான நண்பன் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், அநேக தேவனுடைய ஜனங்களுக்கு உண்மையான ஒரு சிநேகிதன் சிநேகிதி இல்லை. சகோதரர்களே, ஆபிரகாமும் தேவனும் உடன்படிக்கை பண்ணிக் கொண்டார்கள். அங்கே மிருகங்கள் வெட்டப்பட்டது. தேவனுக்காக அந்த மிருகங்களை இரண்டு துண்டுகளாக வெட்டி பாதி பாதியாக இரண்டு பக்கமாக வைத்தான். ஆபிரகாம் அதை கூட நடந்து போனான். தேவன் அதுக்கப்புறம் அவனுக்கு ஐந்து நித்திரை வந்தது. தேவன் அதுக்கு பிறகு அந்த சுடர் விட்டு எரியும் அந்த வெளிச்சத்தை கூட தம்முடைய பிரசன்னத்தை காண்பித்தார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். காரியங்களை ஆபிரகாமுக்கு அறிவித்தார். மாறாத உடன்படிக்கை. அவர்கள் இருவரும் அதை செய்து கொண்டார்கள். எதற்காக அந்த மிருகங்கள் சாகப்படும்? எதற்காக அந்த பறவைகள் சாகப்படும்? கவனமாய்கள். அந்த மிருகங்கள் செத்ததன் காரணம் உடன்படிக்கையிலே மரணம் இல்லாமல் உடன்படிக்கைக்குள்ளே போக முடியாது. You cannot enter the covenant without death. மரணம் நேரிடாமல் அந்த உடன்படிக்கை கூட உள்ளே போக முடியாது. எங்களை பொறுத்தவரையிலே சரீர மரணத்தை குறித்து அங்கே கூறப்படவில்லை. இந்த வாழ்க்கைக்காக மரிக்க வேண்டும். அதுதான் அந்த மிருகங்கள் அங்கே வெட்டப்படுகிறது. அந்த உடன்படிக்கை பண்ணுகிறவர்கள் என்ன சொல்கிறார்கள்? என்னதான் நடந்தாலும், எனக்கு இந்த மிருகங்களைப் போல மரணம் ஏற்பட்டாலும், நான் எவ்விதத்திலும் உன் கரத்தை பிடிப்பேன், எவ்விதத்திலும் உனக்கு துணையாயிருப்பேன், எவ்விதத்திலும் நான் உன்னை பாதுகாப்பேன். உன்னுடைய பிரச்சனை என்னுடைய பிரச்சனை, உன்னுடைய எதிரிகள் என்னுடைய எதிரிகள், இருவரும் சொல்லிக் கொள்கிறார்கள். இதுதான் உடன்படிக்கை. உனக்குண்டானவைகள் எல்லாம் எனக்குண்டான என்னுடையவை, எனக்குண்டானவைகள் எல்லாம் உனக்கு உரியது. அதை காண்பிக்கும் விதமாகத்தான் அந்த மிருகங்கள் சாகிறது, அந்த இரத்தம் சிந்தப்படுகிறது. See, anyone wants to enter the covenant is only through death. தேவனோடு அந்த உடன்படிக்கைக்குள்ளாக போகிறவர்கள் யார் தெரியுமா? மரணத்துக்கூடாக போகிறவர்கள் மட்டும்தான். கிறிஸ்துவுடனே சிறுவேலை அறையப்பட்டேன், ஆனாலும் ஜீவிக்கிறேன், நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே ஜீவிக்கிறார். அதுதான் நிபந்தனை. நீ மறித்தாய், உன்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கோசியர் 3:3. It's only through death you can enter the covenant. சபையிலே உட்கார்ந்து இருக்கலாம், ஆனால் உடன்படிக்கைக்குள்ளே நுழைவது மரணத்தினுடாக மட்டும்தான் என்பதை இவ்வளவு நாட்களும் எதையும் கேட்காமல் இருந்தால் இன்றைக்கு நீ கேட்டு அறிந்துகொள். என்னோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள் மட்டும் என்னோடு சேர்த்துக் கொள்ளுங்கள், அவர்களை என்னோடு அழைத்துக் கொள்ளுங்கள் என்று அங்கே 50வது சங்கீதத்தில் கூறப்படுகிறது. உடன்படிக்கை மூலம் மட்டும்தான் நாங்கள் நண்பர்களாக இருக்க முடியும். இருவரும் அந்த நிபந்தனைக்குள்ளாய் வருகிறார்கள். இதை அறிந்த இயேசு
ஒரு நேரம் வந்தது, தேவன் அந்த நேரத்தில் இயேசுவை உலகுக்கு அனுப்பியிருந்தார். ஆபிரகாம் அந்த மிருகங்களை அந்த நேரத்திலே வெட்டி துண்டாக பாதி பாதியை வைத்தது தேவனுக்காக. அதன் பிறகு ஈசாக்கி அந்த பலிபீடத்திலே தேவன் வைக்கும்படி சொன்னார். தனக்கு பிரியமாக இருந்தவைகளையும் மிகவும் நெருக்கமாக இருந்தவைகளையும் விட்டுக் கொடுப்பானா என்பதை சோதிப்பதற்காக தேவன் அதை செய்தார். மிகவும் பிரியமாயிருந்த ஒரே மகன், தேவன் ஆசீர்வாதமாய் கொடுத்த ஒரே மகனை பலிபீடத்தில் வைக்கும்படிக்கு ஆண்டவர் சொன்னார். அவன் கீழ்ப்படைந்தான். அதன் பிரகாரமாக நேரகாலம் வந்ததும் தேவன் தம்முடைய பக்கத்திலே தம்முடைய பகுதியிலே, நவ் இட் வாஸ் ஹிஸ் பார்ட் டு ஒபே த கவனன்ட், அந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற இப்பொழுது தன்னுடைய பக்கத்திலே காரியம் விழுந்தது. அவர் என்ன செய்தார்? தம்முடைய குமாரனை அனுப்பி அவர் சிலுவையிலே அங்கே மரண பலியாக தேவ ஆட்டுக்குட்டியாக அவரை உலக ஜனங்கள் அனைவருக்குமாக ஒப்புக் கொடுத்தார். ஈசாக்கு தப்பினான். அந்த சிக்குண்ட அந்த ஆடு அங்கே பலியிடப்பட்டது. ஆனால் இயேசுவோ தப்பவில்லை. இயேசுவை தப்பும்படிக்கு தேவன் செய்யவில்லை. எனக்கு அருமையான இஸ்லாம் சகோதரனே, ஆபிரகாமோடு தேவன் பண்ணின உடன்படிக்கையின்படி ஜனங்களுக்காக ஒருவர் நிச்சயம் மறிக்கத்தான் வேண்டியிருந்தது. வேறு வழியே இல்லை. இரத்தம் சிந்தப்படாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆத்துமாவுக்கு ஆத்துமா, உயிருக்கு உயிர். தேவன் ஆபிரகாமின் தேவன். அந்த தேவ ஆட்டுக்குட்டியாக அவரை சிலுவைக்கு அனுப்பினார். இயேசு அதை ஏற்றுக்கொண்டார். தேவனும் ஆண்டவராய் இயேசுவும் பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையின்படி அதை ஏற்றுக்கொண்டார். எத்தனையோ வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் இடையிலே, இருவருக்கும் இடையிலே பேசப்பட்டது. அநேக காரியங்கள் வேத புத்தகத்திலே இருக்கிறது, ஏசாயா, எரேமியா இன்னும் மற்ற புத்தகங்களிலே. உண்மைதான், இந்த ஜனங்களுக்கு உடன்படிக்கையாய் கொடுப்பேன், ஒளியாக கொடுப்பேன். ஏசாயா 42:8, நான் நானே உமது கரத்தை படித்து நான் உம்மை பாதுகாத்து உம்மை உடன்படிக்கையாக நான் கொடுப்பேன். இயேசு கிறிஸ்தவர்களின் கடவுள் அல்ல. இயேசுவே தேவ ஆட்டுக்குட்டி, இயேசுவே உலக இரட்சகர். தேவன் உடன்படிக்கையின் நிமித்தமாய் அனுப்பிய தேவ ஆட்டுக்குட்டி அவரே. அந்த இரத்தம் அங்கே சிந்தப்பட வேண்டியதாக இருந்தது. Again I say, Isaac escaped, but Jesus never. ஈசாக்கு தப்பினான், ஆனால் இயேசுவோ தப்பவில்லை. அவரை கொண்டு போய் சிலுவையிலே அறைந்தார்கள். தேவனுடைய திட்டம் அதனால் நிறைவேறியது. உனக்காக எனக்காக அந்த தண்டனை அவர் அங்கே காட்டினார். அல்லாவிட்டால் முடியாத காரியம். கர்த்தருக்கு பிரியமானது அவர் மூலமாய் நிறைவேறியது. அவர் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். யாரும் அவரை பலவந்தம் பண்ணவில்லை. அவர் தம்மை தாமே அந்த சிறுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்காவிட்டால் பிதாவினுடைய சித்தப்படி அவரை யாரும் கொலை செய்திருக்க முடியாது. சகோதரர்களே, இன்றைக்கு இதை அறிந்து கொள். உடன்படிக்கை இல்லாமல் சிநேகிதன் என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஆபிரகாம் was called the friend of God. தனக்கு உண்டான சகலத்தையும் ஒப்புவித்தபடியினாலே அவன் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான்.
இயேசு இந்த உடன்படிக்கையின் பாரதூரத்தை அறிந்தவர். அவருக்கு பின்னாலே ஜனங்கள் திரளாய் வந்ததும் அவர் அவர்களை, நான் குணமாக்குவேன், உங்களை விடுதலையாக்குவேன் என்று சும்மா சொல்லவில்லை. நான் குணமாக்கும் கூட்டம் நடத்தப் போகிறேன், நான் விடுதலை கூட்டம் நடத்தப் போகிறேன், சூனிய கட்டுக்களை உடைக்க இருக்கிறேன் என்று எவருக்கும் சொல்லவில்லை. நீ கேட்டுப்பட்டாயா? இன்றைக்கு நடக்கிற கூட்டங்களை பாருங்கள், அதுக்கு என்ன பெயர் என்பதை காரணங்கள், குணமளிக்கும் கூட்டங்கள். அதுக்கு சரியாகவே இப்பொழுது காரியங்கள் நடந்திருக்கிறது, இனிமேல் அவை நடத்தப்பட முடியாது. இப்பொழுது நீ ராஜ்யத்தின் செய்தியை நீ அறிவிக்க வேண்டும். செய்தி ஒரே ஒரு செய்தி தான், அது ராஜ்யத்தின் செய்தி. இயேசு கிறிஸ்து அதுக்கு ராஜாவாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து திரும்பி வருகிறார், ஈசா நபி திரும்பி வருகிறார். அவர் வந்து இந்த பூமியை ஆளத்தான் வேண்டும். எருசலேமில் இருந்து அவர் ஆளுகை செய்வார், அங்கே இருந்து ஆளுகை போய்கொண்டே இருக்கும். ஓ, தி கிங் இஸ் கமிங் பேக். அவர் பிறந்த நேரமே அங்கே கூறப்பட்டதே, பெத்லகேம் ஊரிலே ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். ஏரோது மட்டுமல்ல, எருசலேம் முழுவதும் நடுங்கியது. They were troubled. The early church, they preached that Jesus Christ is Lord and King. ஆதி சபை அவர்கள் கொடுத்த செய்தி, இயேசு கிறிஸ்துவை ராஜா, இயேசு கிறிஸ்துவை கர்த்தர். அதனாலேதான் அவர்களை குறித்து எழுதப்படும் பொழுது எழுதி வைத்திருக்கிறது தேவாவியானவர், உலகத்தை கவிழ்த்து போட்டவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது என்ன சொல்லலாம் சபை, மூலமடிக்கிறவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு வல்லமையே கிடையாது. செய்தி என்ற காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த திரளாய் வரும் ஜனங்களை குறித்து இப்படியா சொல்லுவார், ஒருவன் எனக்கு பின்னால் வர விரும்பினால், பலமாக சொன்னார், அவன் தன்னை தானே வருத்தி தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவன் என்னை பின்பற்றட்டும். தன் ஜீவனை விரும்புகிறவன் அதை இழந்து போவான், தன் ஜீவனை இழக்கிறவன் அதை காத்துக் கொள்ளுவான். அவருக்கு மயக்கம் இருக்கவில்லை. அந்த ஜனங்களுக்கு பலமாக அவர் சொல்லி இருக்க வேண்டும். முன்னாலே கேட்டவர்கள் பின்னாலே சொல்லி இருக்க வேண்டும். என்னவாம் என்னவா, திரளான ஜனங்கள். ஏன் இயேசு அவைகளை சொன்னார்? லூக்கா 9:23 அனுதினமும் உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. சிலுவை எதை குறிக்கிறது? மரணம். Brothers and sisters, Jesus is speaking about entering the covenant through death. தேவன் உன்னோடு பண்ண போற உடன்படிக்கையினூடாக நீ இரத்தத்தின் மூலம் மட்டும்தான், உடன்படிக்கையின் மூலம் மட்டும்தான், மரணத்தின் மூலம் மட்டும்தான் இந்த உடன்படிக்கைக்குள்ளே போக போகிறாய் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சும்மா எனக்கு பின்னாலே வராதிருங்கள். அதன் பிரகாரமாக அவர் இந்த காரியத்தை சொன்னார். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் அந்த வார்த்தை திரளாக ஜனங்களுக்கு கூறப்பட, சபையிலே இருக்க விரும்பினார் என்று கூப்பிடவில்லை. சபை அங்கத்துவனாய் இருக்க விரும்பினால் என்று கூப்பிடவில்லை. ஒருவன் எனக்கு பின்னால் வர விரும்பினால், உடனடியாக உடன்படிக்கை நிபந்தனை அங்கே கொடுக்கிறார். அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. வாட் இஸ் தட்? மரணம், டெத். இந்த வாழ்க்கைக்கு நீ மறித்து இருக்க வேண்டும். உன்னுடைய திட்டங்களுக்கு நீ மறிக்க வேண்டும். உன்னுடைய சிந்தனைகளுக்கு நீ மறிக்க வேண்டும். உன்னுடைய உணர்ச்சிகளுக்கு நீ மறிக்க வேண்டும். உன்னுடைய சௌகரியங்களுக்கு நீ மறிக்கத்தான் வேண்டும். எதற்காக பிரதர்? இயேசுவை பின்பற்றுவதற்கு, உடன்படிக்கைக்குள்ளாக நாம் நுழைந்து கொள்வதற்கு. இன்றைக்கு எத்தனை பேர் சபையிலே உட்கார்ந்திருக்கிறார்கள்? 1500 ஊழியர்களுக்கு அவர்கள் செய்தியை கேட்டிருக்கிறார்கள். இனமுமாக ஒரு மாற்றமும் இல்லை, ஒரு அர்ப்பணம் இல்லை, நத்திங். அவர்கள் வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு அபிஷேகமும் இல்லை, ஒரு வல்லமையும் இல்லை. வருகிறார்கள், போகிறார்கள். ஒரு ஊழியர் வருகிறார், போகிறார்கள், கூட்டங்களுக்கு ஓடி போகிறார்கள், தலையை நீட்டுகிறார்கள். அதன் பிறகு ஒன்றும் இல்லை. சொல்ல போனால் முந்தியிருந்த நிலைமை விட இப்பொழுது மோசமாக இருக்கிறது. மரணத்தினூடாக மட்டும்தான் அந்த உடன்படிக்கைக்குள்ளே நுழைந்து கொள்ளலாம்.
மரணத்தினூடாக மட்டும்தான் அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை ருசித்துக் கொள்ளலாம். அதனால் தான் இயேசு சொன்னார், ஒருவன் எனக்கு பின்னே வர விரும்பினால், என் உடன்படிக்கையிலே நீ இணைக்கப்பட விரும்பினால், நீ உன்னை நீயே வறுத்து உன் சிலுவையை நீ அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை நீ பின் செல்ல வேணும். கணக்க கரையாவள் ஷார்ட் சர்மன், ஷார்ட் மெசேஜ். ஓ, யோவான் 12:24-25 அதைத்தான் நாங்கள் வாசிக்கிறோம். கோதுமை மணியாவது நிலத்திலே விழுந்து மறித்தாளுடைய தனித்திருக்கும் செத்ததையாக அநேக கனிகளை கொடுக்கும். ஆற்று ஆதாயங்கள் செய்ய விருப்பமா? எத்தனையோ ஜனங்களை ஆண்டவரனை கொண்டு வர விருப்பமா? அந்த விருப்பம் உனக்குள்ளே வந்திருக்கிறதா? உனக்கு நீ மறிக்க வேணும், இந்த வாழ்க்கைக்கு நீ மறிக்க வேணும். உன் ஆத்மா இந்த ஜீவனுக்கு பதிலாகவே ஜனங்களை தேவன் கொடுப்பார். இட்ஸ் நாட் சீப். உடன்படிக்கை மலிவு இல்லை, அதை அறிந்து கொள். இயேசு அந்த நிபந்தனையை அங்கே போட்டார். சகோதரர்களே, உடன்படிக்கையிலே நாங்கள் சிநேகிதர்களாகும் நேரத்திலே தேவனோடு, அது ஒரு மலிவான காரியம் இல்லை. நாங்கள் அர்ப்பணம் செய்ய வேண்டியதா இருக்கிறது. கமிட்மெண்ட், யூ ஹாவ் டு கமிட் யுவர்செல்ஃப் டு தி கவனன்ட். ஒப்புவிக்க வேண்டும் எங்களை. பாட்டு படிக்கும் நேரத்தில் மட்டுமல்ல, அந்த பாடல் படிப்போம் அல்லவா, ஒப்புவிக்கிறேன் நான் அகல யாவும். ஓஹோ, யாவுமா? தேவனுக்கே தெரியும் அநேகமானோர் பொய்யாய் படிக்கிறார்கள். தொண்டையில இருந்து சொற்கள் வருகிறது, இருதயத்தில் இருந்து வாரதே இல்லை. இயேசு ரட்சகா, நான் யாவையும் ஒப்பு கொடுக்கிறேன். அதுதான் கவனன்ட். அந்த வார்த்தை சரி, ஆனால் மெய்யாகவே நாங்கள் படிக்கிறோமா? மெய்யாகவே இருதயத்தில் இருந்து அந்த வார்த்தையில் வருகிறதா, அல்லது பாடலிலே பொய் பாடுகிறோம், பாடலிலே பொய் பேசுகிறோம்? எப்படி இருக்குது? So there had to be commitment. Abraham committed himself to the covenant. ஆபிரகாம் உடன்படிக்கைக்கு தன்னை ஒப்புவித்தான். தேசத்தை விட்டான், இனஜனத்தை விட்டான், எல்லாரையும் விட்டான். அதிலே கொஞ்சம் கொஞ்சமா கீழ்படிந்தாலும் தேவன் அதை அனுமதித்தார். அதுக்கு பிறகு அவன் சவப்பனங்காலே போயிட்டது, லோத்து வங்காலே போகும்படிக்கு அவன் அனுமதித்தான். அதுக்கு பிறகு இஸ்மவேல் பிறந்தது, ஆகாரையும் இஸ்மவேலையும் போகும்படிக்கு அனுமதி. எவ்ரிதிங் ஹி கமிட்டட் அண்ட் கமிட்டட் அண்ட் கமிட்டட். ஒப்புவித்து ஒப்புவித்து ஒப்புவிக்க வேண்டியதா இருந்தது. கவனன்ட் இஸ் அ கண்டினியூஸ் கமிட்மெண்ட். உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது அது தொடர்ந்த அர்ப்பணம். ஆனால் இன்றைக்கு வித்தியாசமான ஒரு இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணப்படுவார். இன்றைக்கு பலவிதமான இயேசு கிறிஸ்து இருக்கிறது. தேவைகளை அருளும் இயேசு, பிரச்சனைகளை தீர்க்கும் இயேசு, கல்யாணங்களை செய்து வைக்கும் இயேசு, மேரேஜ் புரோக்கர், அவரை மேரேஜ் புரோக்கர் ஆக்கி இருக்கிறாங்க, காணி பூமிகளை வாங்கி எடுக்கும் இயேசு, வழக்கை தீர்க்கும் இயேசு, அவர் ஒரு புரோக்டர், நோய்களை தீர்க்கும் இயேசு, அவர் ஒரு டாக்டர். எல்லாம் இவற்றிற்காகவே அவரை உபயோகிக்கிறார்கள். ஏன், யார் என்பதை அறியாதபடியினால், நீ உனக்கு உண்டான எல்லாம், உன் மாமிசம், உன் சரீரம், உன் வீடு வளவு, உன் பிள்ளைகள், உன் மனைவி, எல்லாமே அவருக்கு சொந்தமான காரியம். அவர் உன்னை உடன்படிக்கை நிமித்தமாக இரத்தத்தினாலே உன்னை வாங்கி இருக்கிறார். அவரது இரத்தத்தை கொடுத்து உன்னை வாங்கி இருக்கிறார். யூ ஹாவ் பீன் பாட், ஐ ஹாவ் பீன் பாட், யூ ஆர் நாட் யுவர் ஓன். நீ உனக்கு சொந்தமல்ல. எழுதி வாயிங்க, நீ உனக்கு சொந்தமல்ல. அவர் உன்னை இரத்தத்தினாலே வாங்கினார். உன் வாழ்க்கையை நீ நடத்த முடியாது. உன் வாழ்க்கையை நீயாக, நீ ராஜாவாக இருந்து இன்னும் வழி நடத்த முடியாது. ஏன், அப்படியா காரினுள் பெருகிக் கொண்டே போகிறது. இன்க்ரீசிங். இயேசு சொன்னார், ஒருவனும் உன்னை வஞ்சியாதபடிக்கு சேரிப்பாய். Let no man deceive you. Number one is going to be deception. These days, இந்த நாட்களிலே மிக முதலாவது காரியமாய் நடக்கிறது எது தெரியுமா? வஞ்சிப்பு. ஏன் பிரதர்? இயேசு சொன்னார்.
இயேசுவின் சொற்களை ஏனோ தானோ எடுத்து தட்டி விடுகிறவர்கள் தப்ப முடியாது. வஞ்சிப்பிலிருந்து தப்ப முடியாது சகோதரனே சகோதரியே. கடைசியில எல்லாவற்றையும் விட்டுக் கொடுத்து விட்டுக் கொடுத்து அர்ப்பணம் செய்து கடைசியாக ஒரே ஒரு காரியம் அவனிடத்தில் இருந்தது. காசிலே பணத்திலே பொருளிலே எல்லாம் நிறைந்திருந்தது, ஆனால் அவர்களே எந்த புடியும் இல்லை என்பதை தேவன் அறிந்திருந்தார் ஆபிரகாமுக்கு. இப்பொழுது சொன்னார் ஆபிரகாம், எஸ் லார்ட், நீ நேசிக்கிற ஒரே பிள்ளை, எஸ், அந்த ஒரே மகனை நீ அந்த மலையில் நான் உனக்கு காண்பிக்கும் மலையிலே கொண்டு போய் பலியாக ஒப்புக் கொடு. ஓகே லார்ட், சரி. இப்பொழுது அந்த நேரம் தொடக்கம் என்ன வேலை செய்கிறது? ஆபிரகாமுக்குள்ளே என்ன வேலை செய்கிறது? அதை கேட்டு நேரம் தொடக்கம் மரணம். சிலுவை வேலை செய்கிறது சகோதரனே. நான் இப்படியா இந்த நேரத்தில் நான் பேசவில்லை? சிலுவை உள்ளே வேலை செய்ய ஆரம்பித்தது. அந்த வார்த்தையை கேட்டு வீட்டுக்கு போகிறான். ஒரே பிள்ளை, ஈசாக்கின் முகத்தை பார்க்கிறான். வயது இருந்த நேரத்தில் பிள்ளை பிறக்க முடியாத நேரத்தில் இருந்த அந்த குழந்தையை கொடுத்த அந்த ஒரே பிள்ளை, ஒரே தேவன் அந்த குழந்தையை கேட்கிறார், பரவாயில்லை நான் கொடுக்கட்டும். பிள்ளை பிறக்க முடியாத நிலையிலே இருந்த எனக்கு பிள்ளையை கொடுத்தவர் அவன் மறைத்தாலும் மரணத்திலே இருந்து அவனை உயிர்த்தெழ பண்ண அவராலே கூடும் என்று அறிந்திருந்தார். உடன்படிக்கைக்கு இணங்கினான், உடன்படிக்கைக்கு ஒப்பு கொடுத்தான், தன்னை அர்ப்பணம் பண்ணினார். இன்றைக்கு நீ எதை விட சித்தமாயிருக்கிறாய்? எத்தனை செய்திகளை கேட்டாய்? எதை நீ விடுவதற்கு சித்தமாயிருக்கிறாய்? எப்படி உன்னுடைய அர்ப்பணம் எது? ரட்சிப்பு அனைவரும் பேருக்கு இந்த இடத்துல இருக்கலாம், ரட்சிப்பு உனக்கு இருக்கலாம். பட் ஹவ் ஹேவ் யூ கம்மிட்டட் யுவர் லைஃப் டு ஜீசஸ்? எவ்வளவாய் நீ இயேசுவுக்கு உன் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணி இருக்கிறாய்? எவ்வளவாய் இந்த உலக வாழ்க்கையை நீ விட்டு கொடுத்து உன்னை ஜீவ பலியாய், மரண பலியாய் அல்ல, அந்த 12 அதிகாரம் ரோமர்களை சொன்னபடி ஜீவ பலியாய் உன்னை அங்கே அந்த பலிபீடத்திலே உன்னை வைத்திருக்கிறாய். உடன்படிக்கை நிமித்தமாக உன்னை அந்த பலிபீடத்திலே வைத்திருக்கிறாய். எவ்வளவாக எல்லாருக்கும் ரட்சிப்பு சேமாக இருக்கலாம், ஒன்றாக இருக்கலாம். அர்ப்பணம் ஆளுக்காள் வித்தியாசம். கடைசியாக சிலுவை அண்டை மட்டும் போயங்கி நின்றது ஒரே ஒரு சிஷ்யன், அவன் பெயர் ஜான். மற்ற எல்லாரும் ஓடிப்போனார்கள். ஜான் இயேசுக்கு கிட்டே இருந்து இருந்து பழக்கம், அவருக்கு கிட்டே இருந்து கொண்டே இருந்தான். எங்கேயாவது போயிருந்தா ஓடி போய் அவருக்கு கிட்டே இருந்து விடுவான். உன்னுடைய அர்ப்பணம் எப்படி? இன்றைக்கு ஆராய்ந்து பார், இயேசுவை எதற்காக உபயோகிக்கிறாய்? இயேசுவை உன் சொந்த ஆசீர்வாதங்களுக்கு உபயோகிக்க போகிறாயா, அல்லது இயேசுவினால் உபயோகிக்கப்பட விரும்புகிறாயா? இது ரெண்டு வித்தியாசமான ஜனக்கூட்டம் இருக்கிறது. அப்பமும் மீனுக்காக ஓடின ஜனங்கள் உண்டு, ஆனால் வழியிலே சந்திக்கப்பட்ட பவுல் அவன் வெளிப்படுத்துதல் கிடைத்தது, நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே என்று செய்யட்டும், நீ போய் எழுந்து அந்த பட்டணத்துக்கு போ, அங்கே உனக்கு கூறப்படும். தொடங்கியது அவனது ஊழியம், தொடங்கியது தேவன் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக அவனுக்காக வைக்கப்பட்ட அந்த ஊழியர் அவனுக்கு கரத்திலே கொடுக்கப்படுகிறது. அந்த இடத்திலே அவனுக்கு ஊழியம் ஆயத்தப்படும் பண்ணப்படவில்லை. எபேசியர் 2:10 படிக்க உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே ஆயத்தம் பண்ணப்பட்டது. உனக்கும் அதே நிலைமைதான். எப்படியாய் அர்ப்பணம் செய்திருக்கிறாய்? எதை இதுவரையில் நீ விட்டுக் கொடுத்தாய்? எதை விட்டுக் கொடுக்க சித்தமாய் இருக்கிறாய்? வாட்? உடன்படிக்கையிலே அர்ப்பணம் இல்லாமல் நீ அந்த உடன்படிக்கையிலே தொடுக்க முடியாது. தேவன் உனக்கு சிநேகிதனாய் இருக்க வேண்டுமா? நீ தேவனுக்கு சிநேகிதனாய் இருக்க வேண்டுமா? உடன்படிக்கையிலே அர்ப்பணம் தேவை. ஜேம்ஸ் 2 எடுங்கள், யாக்கோபின் புத்தகம்.
21:2 நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தில் மேல் செலுத்தின போது கிரிகைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரிகைகளோட முயற்சி செய்து கிரிகைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற தேவ வாக்கியம் நிறைவேறிட்டு அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். He was called the friend of God. ஏசாயா 41 அதிகாரத்திலே என் சிநேகிதனான ஆபிரகாம் என்று தேவன் அழைத்தார். ஏன்? உடன்படிக்கையிலே தன்னை விட்டு கொடுத்து கொண்டே போனான். சரி ஆண்டவரே, சரி ஆண்டவரே, நாட்டை விட்டு போகிறேன். சரி ஆண்டவரே, இவரை விட்டு விலகுகிறேன். சரி ஆண்டவரே, எல்லாம் அர்ப்பணம் தொடர்ந்து, கண்டினியூஸ் கமிட்மெண்ட், தொடர்ந்து அர்ப்பணம். எதை நீ அர்ப்பணித்திருக்கிறாய், எதை விட்டுக் கொடுக்க சித்தமாயிருக்கிறாய், ஆராய்ந்து பார். உன்னை இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு நம்மை விட்டுக் கொடுக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்மை அர்ப்பணம் செய்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் தேவன் தம்மை அர்ப்பணிப்பார். எங்களிடத்திலே 25% எங்களை ஒப்புக் கொடுக்கிறோமோ தேவனிடத்துக்கு, தேவன் சொல்வார், சரி 25% நான் ஒப்புக் கொடுக்கிறேன் உன் வாழ்க்கையிலே. To the measure of commitment you make, the same measure of commitment God will do that for you. நீ 50% உன்னை அர்ப்பணித்தால் தேவன் சொல்வார், சரி நான் 50% உனக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். 100% தேவன் உன்னை உனக்கு அர்ப்பணம் செய்து 100% உனக்காக அவர் செயல்பட விரும்பினால் நீ 100% அர்ப்பணிக்க வேண்டும். அவ்வளவுதான். நீ தூரமாக நின்று கொண்டு அர்ப்பணம் செய்ய விரும்பினால் அவரும் தூரமாக இருப்பார். நீ யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன் அர்ப்பணம் எப்படி, யாருக்காக ஜீவிக்க போகிறாய், இன்னும் எதை காத்திருக்கிறாய், எதை இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டு போக போகிறாய், எதை நீ கொண்டு வந்தாய். உன் குடும்பம் உனக்கு சொந்தமா இல்ல, உன் பிள்ளைகள் உனக்கு சொந்தமா இல்ல. அப்படியானால் நீ மறிக்கும் பொழுது அவர்களையும் சேர்த்து உன்னோட அனுப்புவார். உன் வீடு உனக்கு சொந்தமா இல்ல, உன் பணம் உனக்கு சொந்தமா இல்ல, நீ உனக்கு சொந்தமா இல்ல. ரத்தம் சிந்தி உடன்படிக்கையின் ரத்தத்தினூடாக உன்னை வாங்கினவருக்கு நீ சொந்தம். அதை மறந்து போவார். தேவனும் ஆபிரகாமும் முற்றிலுமாக உடன்படிக்கை பண்ணினார்கள். அவர்கள் பாதி பாதி வழியிலே உடன்படிக்கை பண்ணவில்லை, 100%. ஆரம்பத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அளவாக கீழ்ப்படிந்தாலும் தொடர்ந்து போய்கொண்டு போக ஆபிரகாம் தன்னை ஒப்புவித்துக் கொண்டே போனான். தொடர்பாக he continued. Okay, so the measure of surrender, commitment you make is the measure of surrender God will make with you. Okay, total commitment to God calls for total commitment from God. தேவனுக்கு முழுவதுமாக உன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் முழுவதுமாக தம்மை உனக்கு ஒப்புக் கொடுக்கிறார். அதுதான் உடன்படிக்கை, அதுதான் உடன்படிக்கை. விளங்குறதா? So covenant commitment is a door to friendship. உடன்படிக்கையிலே நாம் அர்ப்பணம் செய்வது சகோதரர்களே, தேவனோடு சிநேகிதமாய் இருப்பதற்கு, ஃப்ரெண்டாய் இருப்பதற்கு வழி, கதவு, வேறு ஒரு வழி இல்லை. அர்ப்பணம், நம்மை ஒப்புவிப்பது. இன்றைக்கு அறிந்து கொள், எப்படி உன் அர்ப்பணம் இருக்கிறது, உடன்படிக்கையில் எதை நீ விட்டுக் கொடுத்திருக்கிறாய். செய் இந்த friend என்று சொல்லும் பொழுது it's a covenant word. உடன்படிக்கையின் சொல் என்பதை இன்றைக்கு அறிந்து கொள். சும்மா ஆகல பார்த்த friend என்று சொல்லாதே, அது உடன்படிக்கையிலே வரும் ஒரு சொல். That's why God never takes it very lightly. The word friend is so serious before God. God never said everybody is a friend. எல்லாரும் என் நண்பர்கள் என்று தேவன் சொல்லவில்லை. ஆனால் அப்படிப்பட்டதான நண்பனாக இருக்கும் நிலைக்குள்ளே தேவன் இயேசுவின் மூலம் எங்களை அழைத்திருக்கிறார்.
உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். நான் அதை காண்பிக்க போகிறேன். That's right. Okay. So, அநேகம் பேருக்கு இன்றைக்கு மெய்யாகவே அந்த உண்மையான அந்த நண்பனாக ஒருவர் மெய் இல்லை. இப்பொழுதே இந்த வசனம் கேட்ட உனக்கு உடனடியாய் தெரியும், உடனடியாய் நீ அறிகிறாய். ஆபிரகாம் தேவனுடைய நண்பன் என்று செய்கிறன் என்று கூப்பிடப்பட்டான். புதிய உடன்படிக்கைக்கு கீழே ஆண்டவராகி தேவன் ஆபிரகாமின் தேவன் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்த உடன்படிக்கைக்கு ஊடாக எங்களை அவர் சிநேகிதர்களாக அழைக்கிறார். யோவான் 15 அதிகாரம். Jesus wants us to become his friends through the new covenant. John 15:15. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்கிறதில்லை. இஸ்ரவேல் ஜனம் உடன்படிக்கையினூடாக ஊழியக்காரராயிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கை இரத்த உடன்படிக்கை கூடாக இப்பொழுது மறுபடைந்தவர்கள், இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஊழியக்காரர்கள் என்று மட்டுமல்ல, உங்களை சிநேகிதர்கள் என்று நான் அழைக்கிறேன் என்று இயேசு சொன்னார். You people are called friends. ஒருவன் இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்கிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர்கள் என்று அழைக்கிறேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஃப்ரெண்ட்ஸ் கிடையில சீக்ரெட்ஸ் இருக்காது. உண்மையான ஃப்ரெண்ட்ஸ், யாராவது உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால்தான் உடன்படிக்கையின் மூலமாக வைத்திருக்கிற சிநேகிதர்கள் இருந்தால்தான் தங்கள் ரகசியங்களை சொல்லுவார்கள். நம்பாத ஆள்கிட்ட சொல்லுவார்களா? ஏ, உடனடியாக இவர்கள் போய் இறக்கி விடுவார்கள். அங்காலே போய் சொல்லுவார்கள், காட்டாசி மட்டும் சொல்ல மாட்டார்கள். But Jesus said, I called you friends and I will let you know everything. நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் மிக நெருக்கமான ஒரு சிநேகிதனாக இருந்து கொண்டிருந்தான். கடைசி அந்த அப்போஸ்தலன் பத்தியிலும் கிட்டவே இருந்தான். ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று உங்களுக்குள்ளே சொன்ன பொழுது பீதுரு தூரமாக இருந்தவர் அவன் சைகை காட்டினான். ஆண்டவரிடத்தில் கேட்கும்படி யார் யார் அது? யோவான் பக்கத்தில் இருந்தபடியால் யார் ஆண்டவர் என்று கேட்டிருப்பார். கொஞ்சம் தான் அவர் சரிய வேணும். பேதுரு தூர இருக்கிறார், அங்கே இருந்து கரைக்க முடியாது. இயேசு சொன்னார், நான் அப்பச்சை எடுத்து தோய்த்து யாருக்கு கொடுக்கிறேனோ அவன் தான் அந்த ஆள். ஓகே, இயேசு அப்பச்சை எடுத்தார், அந்த குழம்பிலே தொட்டார், யூதாசன் கையிலே கொடுத்தார். யோவான் அறிந்திருந்தான். அந்த நேரத்திலே ரகசியம் வெளிப்பட்டது. யூதாஸ் தான் அந்த காட்டி கொடுக்கும் ஆள். ஏன் இயேசு வெளிப்படுத்தின ரகசியத்தை? நெருங்கிய நண்பனாக இருந்தான் ஜான். சிலுவை அண்டை அடியிலும் நண்டான். இன்றைக்கு எத்தனை பேர் தூரமாய் பின்பற்றுகிறார்கள்? அர்ப்பணம் கொஞ்சம், கொஞ்சம் அர்ப்பணம், தேவனும் கொஞ்சம் அர்ப்பணம், அவ்வளவுதான். God will unveil his secrets to those who are closely knit together as friendship. உங்களை சிநேகிதர்கள் என்று அழைத்தேன். ஊழியக்காரர்களுக்கு எஜமான் தன்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதில்லை. பிதாவினிடத்திலே நான் கேட்ட சகலத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்தினேன். உங்களுக்கு தெரியும், தேவனுடைய ராஜ்யத்தின் காரியம் உவமைகளாக ஜனங்களுக்கு கூறப்பட்டது. ஆனால் தனியாயிருந்த நேரத்திலே அவர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே, நீர் சொன்ன உவமையின் அர்த்தம் என்ன? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? வெளியிலே இருக்கும் ஜனங்களுக்கோ இவைகள் உவமைகளாக கூறப்படுகிறது. உங்களுக்கோ தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்று இயேசு சொன்னார். கிட்ட நெருங்க போகிறாயா? உன் அர்ப்பணம் எப்படி? எனவா எனவா சபைக்கு வந்து அப்படியே போக போகிறாயா? இன்னும் 682 கூட்டங்களுக்கு ஓட போகிறாயா? இன்னும் எத்தனை செய்தி நீ கேட்க வேணும்? அவரது உடன்படிக்கையிலே செயல்படுவதற்கு நேரம் வந்திருக்கிறது. உனக்கு வல்லமை இருக்கிறதா இல்லையா என்பதை காலம் அறிந்து கொள்ளும். இந்த நடக்க போகிற கடைசி இந்த காலகட்டம் முடியும். இட்ஸ் பேஸ்ட் ஆன் பவர், நாட் ஆன் டாக்டரின். அது வல்லமையிலே தான் இருக்க போறது ஒழிய போதனையில் அல்ல. அவ்வளவுதான். அறிந்து கொள் இந்த காரியங்களை. லூக்கா 14 அதிகாரத்திலே 26 வாசிப்போம்.
இந்த உடன்படிக்கை எவ்வளவு எங்களை பாதிக்கும் என்று சொல்லி உடன்படிக்கையின் அர்ப்பணம் 14:26, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சூஷனாய் இருக்க மாட்டான், என் உடன்படிக்கையை ருசிக்க மாட்டான், என் உடன்படிக்கையை அனுபவிக்க மாட்டான், என் உடன்படிக்கையிலே தொடுக்கப்பட்டிருந்தாலும் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால், சிலருக்கு சபையில இருந்து வெளியில வாரதே கஷ்டமா இருக்கிறது. சிலர் சவக்காலையை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், சொல்றாங்க அங்க பேய் இருக்கு, இன்ஸ்டியூஷன் ஆயிருக்க மாட்டார். 33 வசனத்தை பாருங்கள், அப்படியே உங்களில் எவனாகிலும் எவளாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வறுத்து விடாட்டால், எத்தனை வறுக்க வேணும், எத்தனை வறுக்க வேணும், எத்தனை வறுக்க வேணும், இதுதான் உடன்படிக்கை நிபந்தனை. எதுவும் உன்னை பிடித்துக் கொண்டிருக்க முடியாது, எதுவும் உன்னை ஒரு கூட்டுக்குள்ளே வைத்திருக்க முடியாது. வைத்திருந்தால் உடன்படிக்கையிலே கிடைத்த உன் அழைப்பை நீ நிறைவேற்ற முடியாது, உன்னுடைய கிப்டிங் அது கூட வேலை செய்ய முடியாது, உன்னுடைய அழைப்பை நீ நிறைவேற்ற முடியாது. தேவன் உன்னை இந்த உலகத்தில் பிறக்க பண்ணின நோக்கத்தை நீ அறிய முடியாது, தேவன் உனக்குள்ளாக வந்த காரணத்தை நீ அறிந்து கொள்ள முடியாது. எல்லாவற்றையும் விட்டுவிடாவிட்டால் அவன் எனக்கு சூஷனாய் இருக்க மாட்டான், என் உடன்படிக்கைக்குள்ளாக ஜீவிக்க மாட்டான். அதுதான் அதனுடைய அர்த்தம். இதை விட வேற செய்தி உனக்கு என்ன தேவை ஆராய்ந்து பார். உடன்படிக்கையிலே அவ்விதமாக நாங்கள் அர்ப்பணம் செய்யும் பொழுது இயேசு என்ன சொல்கிறார், 15 யோவான் 13:14 வாசிப்போம், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிறது அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களே ஆனால் என் சிநேகிதர்களாக இருப்பீர்கள். சிநேகிதர்களுக்கு மட்டுமே தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். ஒரு நேரம் வந்தது உடன்படிக்கை பண்ணினதுக்கு பிறகு ஆபிரகாமோடு சொதோம் குமராவினுடைய பாவம் மிக பெரிய இருந்தது, அதை அழிப்பதற்காக தேவன் கீழே இறங்கி வந்தார். ஒரு மத்தியான வேளையிலே மிகவும் வெப்பமான நேரத்திலே எங்களுக்கு செலவுல கஜ்ஜாங்காத்து அடிச்சு கொண்டிருக்கும் அப்படியான உஷ்ணமான ஒரு நேரத்திலே தேவன் ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வந்தார். நிஜமாக நடந்த காரியம், மனித உருவத்திலே வந்தார் 2 தேவதூதர்களோடு. ஒரே தேவன் அவரோடு பேசினார், அவனுக்கு சில சாப்பாடுக்கு கரை சமைத்து வைத்தான், தயிர் கொடுத்தான், கொடுத்த ஆட்டை ஒன்று அடித்தான். அங்கே தேவன் சாப்பிடுகிறான். எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு அவர் யோசிக்கிறார், தேவன் நான் செய்ய வந்ததை ஆபிரகாமுக்கு மறைப்பனா, அவன் தன்னுடைய சந்ததிக்கு என் வழிகளை கற்பித்து அவன் ஒரு பெரிய ஜாதி ஆகுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், என் கட்டளைகளை எல்லாம் தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பான் என்பதை அறிந்திருக்கிறேன். நான் எப்படி இந்த காரியத்தை சோதோம் குமராவை அழிக்கும் காரியத்தை எப்படி நான் அதை மறைப்பது என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துகிறார். உங்களுக்கு அதுக்கு பிறகு தெரியும் ஆபிரகாம் அவனோடு பரிந்து பேசுகிறார். 40 பேர், 30 பேர், 20 பேர், 10 பேர், 5. ஓ, God reveals his secrets to his friends. ஆபிரகாம் அந்த ரகசியத்தை அவன் பெற்றான். ஏன்? தேவன் அவனை சிநேகிதனாகவே எடுத்தார். அவன் முழுவதுமாய் தன்னை அர்ப்பணித்தபடியினாலே. நீ அர்ப்பணித்திருக்கிறாயா? உடன்படிக்கை தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களும் தேவனுடைய சகல வெளிப்படுத்துதல்களும் தேவன் உனக்காக செய்யிருக்கிற முழு காரியங்களும் நிறைவேற வேண்டுமானால் அவர் முழுவதுமாய் உனக்கு ஒப்பு கொடுக்க, நீ உன்னை அவருக்கு முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். To the measure you commit to God, to that measure God will commit to you. Nothing more, nothing less. No. கூடவும் மாட்டாது, குறையவும் மாட்டாது. இயேசு இதை அறிந்திருந்தார். யோவான் 17 அதிகாரத்திலே 10 வசனத்திலே
முதலாவதாக எதை கூறுகிறார் என்பதை பாருங்கள். என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள். ஜபத்திலே பிதாவாகிய தேவனோடு பேசுகிறார். உம்முடையவைகள் யாவும் என்னுடையவைகள். யார் முதல் தொடங்குகிறார்? இயேசு. அவர் என்ன சொல்கிறார்? என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் யாவும் என்னுடையவைகள். முதலில் நீயும் நானும் சொல்ல வேண்டியவர்களா இருக்கிறோம். என்னுடையவர்கள் எத்தனை? அவருடையது. லூக்கா 14:33 அங்கே வருகிறது. எல்லாம், எல்லாம். If you want everything that God has for you, you had better say, all things that I have is yours. அவருக்கு இருக்கிற எல்லா காரியங்களும் உனக்கு தேவையானால் நீ முதலில் சொல்ல வேண்டும், எனக்குரியவைகள் எல்லாம் உனக்குரியதென்று. நீ தான் தொடங்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு இயேசு வெளிப்படையாக 3 என்ன சொல்கிறார் தெரியுமா? இது இந்த வசனத்தை ஆத்ம ஆதாயம் செய்கிற நேரத்தில் சிலாக்கள் சொல்லுவாங்க, இது ரசிக்கப்படாதவர்களுக்கு இந்த வசனம் கூறப்படவில்லை, சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு கூறப்படுகிறது உடன்படிக்கை நிமித்தமாக. வெளிப்படையாக 3:20, இதோ வாசல் படியில் நின்று நான் சட்டுகிறேன். யார் பேசுவது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. யார் மூலம் பேசுகிறார்? ஆவியானவர் மூலம் பேசுகிறார். யாரோடு பேசுகிறார்? விசுவாசியோடு பேசுகிறார். Behold, I knock at the door. நான் அந்த கதவை நான் சட்டுகிறேன். ஒருவன் ஒருத்தியின் சத்தத்தை கேட்டு, என் குரலை கேட்டு கதவை திறந்தால், வழியை திறந்தால், அவனிடத்தில் நான் பிரவேசித்து, அதோ பார்த்தாயா, I will come to your house. நான் உன் வீட்டுக்கு வருவேன். நான் அவன் வாழ்க்கையிலே பிரவேசிப்பேன். நீ வழியை திறந்தால் நான் அவனிடத்திலே பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். முதலில் அவர் எங்களோடு போஜனம் பண்ண போகிறார். முதலில் ஆபிரகாம் மாதிரி சாப்பாடு செய்து வைக்க வேண்டியது நீ, நான். அவர் போஜனம் பண்ண வேணும். முதலில் எங்களுடையது எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்து அவருக்கு வைக்கணும். இந்த இருக்குது ஆண்டவரே. ஆபிரகாம் அந்த சாப்பாடுகளை செய்து வச்ச மாதிரி அவர் முதலிலே போஜனம் பண்ணி முதலில் சாப்பிட்டு அதற்கு பிறகு என்ன சொல்லுகிறார்? நான் அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இப்பொழுது நான் என்னுடைய காரியங்களை வைப்பேன், நீ சாப்பிடு. வேதத்தின் ஆழங்கள், வேதத்தின் வல்லமை, வேதத்தின் வெளிப்படுத்துதல்கள், வேதத்தின் ஆசீர்வாதங்கள், உடன்படிக்கை சகலதுமே இதோ இருக்கிறது, எடுத்து சாப்பிடு. சத்துருக்கள் நடுவிலே பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார். அந்த பந்தி எங்களுக்கு பரலோகத்திலே தேவையில்லை. பரலோகத்திலே சத்துருக்கள் இல்லை. அந்த பந்தி நமக்கு பூமியிலே தேவை. சத்துருக்களின் நடுவிலே பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கையின் பந்தியிலே குணமாக்கும் வல்லமை அங்கே இருக்கிறது. சுகஜீவியம் இருக்கிறது. நிறைவான ஜீவியம் இருக்கிறது. கட்டுண்டவர்களுக்கு விடுதலை இருக்கிறது. நிறைவான ஜீவியம் இருக்கிறது. எல்லா ஆசீர்வாதங்களும் அதிலே இருக்கிறது. உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தின் வெளிப்படுத்துதல் அதிலே இருக்கிறது. தேவன் கொடுக்கிற சகலதுமே அந்த பந்தி மேஜையிலே இருக்கிறது. இப்பொழுது நீ சாப்பிடு என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் முதலில் அவருக்கு முன்பாக எதை வைக்க வேணும்? எங்களுடைய அர்ப்பணம். அவர் இவ்வளவும் செய்துட்டு காரியத்தை முன்னிட்டு, அவருடைய இரக்கங்களை முன்னிட்டு, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக அவருக்கு ஒப்புக் கொடுங்கள் என்று ஆவியானவர் ரோமர் 12:1 2 கூறுகிறார். இன்றைக்கு இதுகள் ஒன்றுமே சரி, என்ன ஒரு தீக்கு தரிசனம் ஜனங்களுக்கு தேவை. அதுக்கேற்றபடியே ஊழியர்களை அங்கே ஏற்படுத்தி வச்சிருக்கிறார்கள். சொல்லி இருக்குதானே, தங்கள் தங்களுக்கு விருப்பமான ஊழியர்களை போதவர்களை சேர்த்துக் கொள்வார்கள். ஆண்டவருக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணம் பண்ணுவோம். எத்தனையோ பேர் செய்தி தெரியாம இருக்கிறாங்களே, எத்தனையோ பேர் சூனிய கட்டுக்கு அந்த கட்டு இந்த கட்டு இருக்கிறாங்களே, மதவரியின் கட்டுக்கள் இருக்கிறார்கள், போதகர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவம் என்கிற ஒரு மதத்தின் கட்டுக்களுக்குள்ளாய் கிடக்கிறார்கள். ஆடுகளுக்கு சாப்பாடு இல்லை. ஆடுகள் பஞ்சத்திலே கிடக்கிறது, கட்டுக்களுக்கு இல்லை கிடக்கிறது, நோயிலே கிடக்கிறது, வெளிச்சம் இல்லை. என்ன செய்வார்கள்? கால நேரம் வந்திருக்கிறது. தேவன் சகல கட்டுப்பாட்டுகளையும் பிரித்து விட போகிறார்.
எல்லா வேலிகளையும் கலத்திவிட போகிறார். ஆம், கலத்திவிட போகிறார். தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக. So when you say, I am yours, Jesus, நான் உம்முடையவன், எனக்குரியதெல்லாம் உம்முடையது என்று நீயும் நானும் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அது உண்மைதான். நானும் எனக்குரியது எல்லாமே உன்னுடையது. அதுதான் உடன்படிக்கை. That is covenant. That's what you call covenant. இன்றைக்கு இந்த விதமான உடன்படிக்கையை மலிவு விற்பனை செய்து விற்கிறார்கள். God has no sale in his kingdom. ஒரு கடையிலே சேல் நடக்குது, மலிவு விற்பனை. உங்களுக்கு தெரியும், சாமான எல்லாம் குறைய போட்டிருப்பார்கள் கூட அநேகமாக. வெளியூர்களையும் நிச்சயமாக இன்னும் அதெல்லாம் திரும்பி, இதெல்லாம் போன வருஷத்து சாமான்கள் கொடுத்து விடுவோம், அரவியில காவலுக்கு கொடுப்பார்கள் முதலாம் நாளிலே. மலிவு விற்பனை தேவனுடைய ராஜ்யத்திலே இல்லை. அவருடைய நற்செய்திக்கு மலிவு விற்பனை இல்லை. அன்றைக்கும் லூக்கா 9:23 தான், இன்றைக்கும் லூக்கா 9:23 தான், ஒரு மலிவு விற்பனையும் இல்லை. You cannot dilute the gospel. நீ சுவிசேஷத்தை தண்ணி போட்டு கலக்க முடியாது. கேட்பவனை என்ன விதமான சுவிசேஷம், என்ன விதமான ஒரு இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணுகிறாய்? இன்னும் ஒரு சுவிசேஷம், இன்னும் ஒரு இயேசு, இன்னும் ஒரு ஆவி, கட்டாயம் வேறு ஒரு சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணி, வேறு ஒரு இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணி நீ எந்த ஆவியை பெறப்போகிறாய்? வேறொரு அசுத்தாவியை நீ பெறப்போகிறாய். இது நாட் த ஹோலி ஸ்பிரிட். இதுதான் இன்றைக்கு பல கூட்டங்களிலே பிடிபடுகிறார்களாக்கள். ஏய், வீட்டிலே வேதம் படிக்க நேரம் இல்லை, வீட்டிலே அர்ப்பணம் செய்ய நேரம் இல்லை, வீட்டிலே தேவனோடு நெருங்க நேரம் இல்லை, வீட்டிலே தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து படிக்க நேரம் இல்லை, வீட்டிலே தன்னுடைய ஆவியை கட்டி எழுப்ப நேரம் இல்லை. இறங்குவானபடி யார் வருகிறான்? அவன் வந்து என் கரத்தை வைக்கட்டும். ஜப்பான் குண்டு போடுற மாதிரி ஆசீர்வாதம் உள்ளே போகட்டும் என்று இவங்களுடைய எண்ணம். அசுத்தாவியோ சிலது போகலாம் என்பதையும் அறிந்து கொள். உனக்கு படிக்க இயலாது, நீ சோம்பேறியாய் தெரிகிறாய், உனக்கு வேற இடத்துல இருந்து ஒருவன் வர வேணுமா? என்ன கதை இது? நான் இந்த கூட்டத்துக்கு போனேன் பிரதர், போனதுக்கு பிறகு எனக்கு நித்திரம் தெரியாது, எனக்கு ஒண்ணுமே, ஐயோ ஏன் போனேன் தெரியாது. போனதானே அனுபவி, அனுபவி ராஜா, அனுபவி. ஏன் பிரதர் ராஜா இருக்கு? நீ ராஜாவே தானே, ஆண்டவரே ராஜாவா தானே அழைத்தார். ஆஹா, இப்ப அனுபவிச்சு தீர். அவனுக்கு பின்னால கலச்சோடு ஊழியக்காரன் வந்தவனுக்கு பின்னால, நீங்க தலையில கை வச்சிருக்கீங்க, இப்ப எனக்கு தலை பாரமா கிடக்குது. நான் அதுக்கு பழி இல்ல. இங்க இருக்கிறாயா என்றுதான் நினைக்கிறேன். சரி, சகோதரர்களே, நீங்கள் சிலர் யோசிக்கலாம், ஐயோ இது சரியான கஷ்டமா இருக்குது, என்ன பாகிதி எனக்கு உண்டாரு எல்லாம் அவருக்கா? வேண்டியதில்லை, பயப்படாதே, ஒற்று பிரச்சனையே கிடைக்குது, என்னப்பா இது போக போக சரியா கடினமா இருக்குது. கடைசியில் நானும் எனக்கு சொந்தமில்லை சொல்லிட்டாரு. அப்படித்தானே அவரே சொல்றார், நான் சொல்லலையே, அவர் தானே சொல்றார், அவரே சொன்னார். ஒருவன் தனக்கு உண்டானவர்களை எல்லாம் விட்டுவிடாவிட்டால் எனக்கு சீசமா சீசனா இருப்பது கஷ்டம் என்று சொல்லவில்லை, முடியாத காரியம். விலை எங்கேயாவது சும்மா அவர் ஒரு மனச்சேலம் வச்சிருவாரு, ஒரு சேர்ச்சில் போய் உட்கார்ந்து, அது உனக்கு நல்ல, அவ்வளவுதான். சரி, சோ எனக்கு அருமையான சகோதரர்களே, இவற்றை இருதயத்திலே வையுங்கள். தேவனுடைய உடன்படிக்கையின் வார்த்தைகள், தேவனுடைய உடன்படிக்கையின் நற்செய்தி, ஒரு மலிவு விற்பனையும் நடக்கவில்லை, நடக்கவும் முடியாது. அவர் சேல் வைக்க மாட்டார். இவர்கள் மலிவு விற்பனை செய்ய ஓடி திரியலாம். தேவன் சொல்லுவார், நான் இவர்களை அனுப்பவும் இல்லை, கூப்பிடவும் இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, ரன் 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 பேபி ரன்.
நீ ஓடித்தீயோ ஆ கண்ணீர் துடைப்பார், ஆ தேவைகள் அலறுவார், ஆ உன்னை ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனாய் மாற்ற போறார். எரேமியாவினுடைய மூத்த சகோதரனாக ஒரு சபையை உன் மூலமாய் கட்ட இருக்கிறார். அவர் திரண்டு வருது ஜன, அவர் கூட்டமே வைக்கலே, அவர் சும்மா போக ஜனம் திரண்டு கொண்டு வருது கடவுளே. அவர் திரும்பி பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு சேமன் கட்டாயம் தேவைதான், எனக்கு பின்னால் வர ஒருவன் விரும்பினால் முடிஞ்சு என்னவாம் 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 அவன் தன்னை தானே பொறுத்து போச்சுரா வந்ததே இப்படியா போச்சு தன் செலவையை எடுத்துக்கொண்டு அப்ப அறைய கொண்டு போறாரோ. அவனுக்கு தெரியும் அந்த நேரத்தில் சிலுவை எதுக்காண்டு, ஒருவன் சிலுவை சுமந்து போனால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஆல்ற பாடு அட்ரஸ் க்ளோஸ் முடிஞ்சது, அவன் எனக்கு பின்னால் வேற கடவன். இது கஷ்டம் பிரதர், சொன்னது லேசண்டு. எவன் சொன்னவன்? அவன் எனக்கு முன்னால கூட்டி வா, கூட்டி வா. சுத்தியல மாறுதா இல்லையா? What I am trying to say, God has never had a sale. தேவன் எந்த ஆண்டிலையும் எந்த நேரத்திலையும் மலிவு விற்பனை நடத்தவில்லை, நடத்தவும் மாட்டார். வடிவா சொல்லு, மாட்டார். அன்றைக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கும் நித்தியத்துக்கும் லூக்கா 9:23 சேமாகத்தான் இருக்கும். சுவிசேஷத்தோடு தண்ணி கலக்க முடியாது, கடைசி மட்டும் நீ கலக்க முடியாது. உடன்படிக்கை உடன்படிக்கை தான், நீ உடன்படிக்கைக்குள்ளாக போவதற்கு மரணம் ஏற்பட வேணும், அந்த மரணம் உள்ளே உனக்கு ஏற்பட வேணும். பவுல் சொன்னான், மரணம் எங்களிலும் ஜீவன் உங்களிலும் வேலை செய்கிறது. அதான் வழி பிரதர், சிலுவை இல்லாமல் உயிர்த்தெழுதல் இல்லை, மரணம் இல்லாமல் ஜீவன் இல்லை. ஓ நோ, யூ கேனாட் பைபாஸ், தேர் இஸ் நோ பைபாஸ் சர்ஜரி. சந்தோஷமா இருக்கிறாயா? அல்லது எனக்கு தெரியும் அந்த திருநான் வந்த கூட்டத்துக்குள்ள கணக்கு பேர நாடி விழுந்திருக்கும். ஒரு தீக்க தரிசியமே இப்படி சொல்லலையே, ஈசானாவி என்ன நானே பொறுத்தா கடவுளே, பொறுக்கிறதுக்கு அது மட்டும்தான் உண்டு, எல்லாரும் என்ன பொறுத்துட்டாங்க, இனி என்னை நானே பொறுக்கவா? அதுதான் உடன்படிக்கை நிபந்தனை, அதுதான் சிநேகிதனாக இருப்பதற்கு ஒரே வழி. தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட விருப்பமா? ஒன்று கொண்டுவதும் இல்லை, ஒன்று கொண்டு போறதும் இல்லை. ஆண்டவரே, உண்மை என் சிநேகிதனாக நான் அறையும்படிக்கு செய்யும். Let me be your friend and I want you to be my best friend. எல்லாம் போய் கொட்டலாம் அவரிடத்திலே, சகலதும் அவர் வெட்கம் அடைய மாட்டார். வாலிப பிள்ளைகள் சகோதரிகள் கேளுங்க, நீ டாக்டர் சொல்ல பக்கப்பட்டாலும் நீ டாக்டர் சொல்ல பக்கப்பட்டாலும் ஆபத்துக்கு அவனாயிரு, ஆண்டவர்கிட்ட சொல்ல பக்கப்படாது, அவருக்கு எல்லாம் தெரியும். ஏன் பிரதர் சொல்ல முதலே தெரியும்,